வணக்கம் டாக்டர் ராஜராஜன் ஹிப்னோ ஆழ்மன சிகிச்சை நிபுணர் மனதோடு பேசலாம் வாருங்கள் மனதோடு பேசலாம் இந்த நிகழ்ச்சியில் ஹிப்னோ ஆழ்மன சிகிச்சை கொடுத்து மனதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படியெல்லாம் வெற்றிகரமாக சிகிச்சை கொடுத்து அவர்களை குணமாக அப்படிங்கிற பற்றி நான் இங்கே இருக்கேன் ஆழ்மன பாதிப்பின் வெளிப்பாடுகளே மனநோய்கள் அப்படின்னு சொல்லி முதலே சொல்லியிருக்கேன் பட் இன்றைக்கி இருக்கிற நவீன மருத்துவத்தில் வந்து கெமிக்கல் ரசாயன மருத்துவத்தில் ஹார்மோன் தான் மனநோய் வருது மூளையில் இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மாறி போனனால தான் மனநோய் வருது அப்படி சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம் அது உண்மை அப்படிங்கிறது என்னை பொறுத்து நான் ஒத்துக்கொள்ள முடியாதே ஆழ்மனம் எப்பொழுது எங்கே பாதிக்கப்படுதோ அந்த பாதிப்பின் வெளிப்பாடுகள் தான் மனநோய்கள் மனநோய்களுக்கு இன்னும் உலகத்திலேயே மருந்து மாத்திரைகள் சிகிச்சைகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை அதற்கு ஒரே வழி தீர்வு ஹிப்னோ ஆழ்மன சிகிச்சை மட்டுமே தான் சரி இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது கருவில் குழந்தை பாதிப்பு கருவில் குழந்தை பாதிப்பு இப்போ அவருடைய மனம் எப்பொழுது வேண்டு ஆள் மனம் எப்பொழுது வேண்டுமானாலும் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அது எந்த வயசில் வேண்டுமானாலும் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொன்னேன் அந்த பாதிப்பு வந்து ஒரு தாயுடைய வயிற்றுக்குள்ளே கருவாக குழந்தையாக இருக்கிற போதும் கூட அந்த குழந்தையின் மனம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் ஒரு கருத்து உருவாக்கம் நான் உருவாக்குனேன் அந்த கருத்துருவாக்கத்துக்கு இதுதான் என்னுடைய முதல் ஒரு படியாக இருந்துச்சு ஒரு தாயின் வயிற்றுக்குள்ளே கருவாக குழந்தையாக இருக்கிற போதே தாயின் மன ரீதியாக பாதிக்கப்பட்டால் அந்த தாயின் மனதியாக பாதிக்கப்பட்ட அந்த சம்பவம் குழந்தையின் இருக்கிற வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தையினுடைய மனதையும் பாதித்து பிறக்கிற குழந்தைகள் எதிர்கால வாழ்க்கையே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கண்டுபிடிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் அது கடுமையாக மனதியாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறதே நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அதுக்கு அடிப்படை இந்த பெண்ணுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்த போது தான் எனக்கு அந்த ஒரு எண்ணம் ஏற்பட்டது அது மட்டும் இல்லாமல் கடுமையான பாதிக்கப்பட்டால் அந்த பிறக்கிற குழந்தைகள் ஆர்டிசம் குழந்தைகளாக பாதி பிறந்து அவங்க அவருடைய வாழ்க்கையை தானே இது செய்ய முடியாத நிலைக்கு கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் இதுக்கெல்லாம் காரணம் தாயுடைய வயிற்றுக்குள்ளே கருவாக குழந்தைய இருக்கிற போது நடக்கக்கூடிய சம்பவம் தான் இன்றைக்கி இன்றைக்கி மட்டும் இல்லை என்றைக்குமே ஒரு கர்ப்பிணி பெண்களை வந்து எந்த ஒரு மனம் ஒரு கோணாதபடிக்கு நல்லபடியாக அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுப்பாங்க அவருக்கு உறவினர் நண்பர்களெலாம் வந்து இனிப்புகள் பலகாரம் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அவங்களுக்கு வேணுங்கிற புது ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அவங்க இன்னும் சொல்லப்போனால் கணவன்மார்கள் வந்து பூ வாங்கி போய் கொடுக்குறதே இந்த டைமில் தான் அது அவங்க போக்குவச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவரை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் மனரீதியாக தாய் பாதிக்கப்பட்டால் குழந்தைகளும் பாதிக்கப்படும் நல்லா புரிஞ்சுக்குங்க இதுதான் உண்மை யார் வேணாலும் நீங்கள் வேணாலும் உங்களுடைய மனதியாக பாதிக்கப்பட்ட குழந்தையோட வயிற்றுல அம்மாவோடய வயிற்று கொடுக்கறப்போ பாருங்கள் அந்த மாதிரிதான் இருக்குது இதுக்கு உதாரணங்கள் பழைய நிறையா கொடுக்கலாம் எங்கிட்ட வந்து ஒரு ப ஒரு ஈரோருக்குலேருந்து ஒரு ஒரு பெண் தன்னுடைய பையனை ஒரு பத்து வயசு பையனை கூட்டிகிட்டுக்காக சீச்சுக்காக வந்தாங்க அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது அப்போ தான் படிக்க போயிட்டுருக்கான் கடுமையான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறான் ரொம்ப இப்படித்தாங்கிற வார்த்தைகள் புதுசு புதுசாக பேசுகிறான் பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் கூட அவனுடைய இது கிடையாது நல்ல ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பேர் வாங்கினவன் ரொம்ப ரொம்ப கடுமையான லெவலில் டீச்சர்ஸே வந்து ஸ்கூலை விட்டு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படிங்கிற அளவுக்கு அவன் நடந்துக்கிறான் வீட்டில் வந்தால் நான் ஸ்கூலுக்கு போகிற போது நீயும் கூட வரணும்னு சொல்லி அம்மாவை கூப்பிட்றான் அம்மா இப்படி போய் ஸ்கூலில் உட்கார முடியும் இந்த சுச்சுவேஷனில் மூணு மாதமாக பள்ளிக்கூடத்துக்கு அவன் போகலை ஒரு முறை வீட்டுக்குள்ளே வந்து அம்மா சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து அவனுடைய அம்மா காய்கறி எரிக்கிற கத்தி எடுத்துகிட்டு கழுத்தில் வச்சுட்டு நான் இப்போ கழுத்தை அறுத்து செத்து போகிறேன் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவிட்ட மிரட்டுறான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க வேறு ஏதோ டாக்டர்லாம் போய் டாக்டர் இவங்க இதுக்கெல்லாம் வந்து இந்த வயசுலேயே மருந்து மாத்திரை கொடுத்தாலும் என் வாழ்க்கையே முடிஞ்சு போய்டும் அதுக்கான வேறு ஏதாவது தெரப்பீஸ் ஏதாவது கொடுத்து முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க உண்மையிலேயே அந்த டாக்டர் நல்ல டாக்டர் மனசார அவருக்கு பாராட்டலாம் ஏன்னா அவருக்கு மாத்திரை எழுதி கொடுக்கல மொத்த மற்ற மருந்து மாதிரி மாத்திரை எழுதி கொடுத்தா அப்படின்னா அவனுடைய லைஃப்பை முடிச்சிருப்பாங்க அந்த நிலையில் அந்த நபர் அந்த பெண் பையனுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் எனக்கு வந்தாங்க அவங்க அப்பாவையும் அந்த பையனை வெளியே உட்கார சொல்லி போட்டு அந்த அம்மாவிட்ட நான் கேட்டேன் நீங்கள் இந்த பையனை வந்து கன்சிவா அதாவது கருவா வைத்துக்குள்ள இருக்கிற போது நீங்கள் கணவன் மனைவி நல்லா இருந்தீங்களா ஒரே பதில் எஸ் நோ அப்படின்னு கேட்டேன் அவங்க அந்த சேலை தலைப்பெழுத்து கண்ணில் வெற்றிட்டு அப்படியே கதரை கதையை அழுது போயிட்டாங்க என் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு நிகழ்வு நான் அந்த இடத்துல அழுதுதில்லை என் வயத்துக்குள்ளே இருக்கிற போது அவ்வளோ நான் கதை என் குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்பட்டு நான் அழுதேன் இதுதான் காரணம் உங்கள் பையனுக்கு இந்த பையனை திருத்தது வந்து ரொம்ப ரொம்ப கடினம் சிகிச்சை கடுமையாக கண்டினியூவாக தொடர்ந்து எடுக்கிற போது மட்டும்தான் இவனை குணப்படுத்த முடியும் இல்லை அப்படி நான் வாழ்க்கையே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிவிட்டு இது மாதிரி பல கேஸுகள் பல கேஸுகள் நான் பார்த்துருக்கேன் கரு வயிற்றுக்குள்ளே கருவாக இருக்கிற போதே பாதிக்கப்பட்டிருக்கா அது மட்டும் இல்லை குழந்த பிறந்த பின்னால் அஞ்சு வயசுக்குள்ளே ஒரு குழந்தை தன்னுடைய தாயுடைய அன்பு கிடைக்கவில்லையா அந்த குழந்தையுடைய மனம் பாதிக்கப்படும் அந்த வகையில் நான் சிகிச்சை கொடுத்ததில் ரொம்ப முதல் சிகிச்சை அப்படிங்கிறதுனால இதையும் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பொண்ணு எம்எஸ்சி படிச்சிருக்க பொண்ணு அந்த பொண்ணு ஐஏஎஸ் எக்ஸாம் கூட எழுதியிருக்காங்க அந்த பொண்ணு வந்து ஒரு காவல் அதிகாரியுடைய மகள் எங்கிட்ட வந்து எங்கள்ட இந்த ஹிப்னோடிசம் பயிற்சி எடுக்கிறதுக்காகவே சென்னையிலேருந்து அவங்க எங்கள்கிட்ட கூட ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு என்னுடைய கிளாஸ் வந்து அட்டன் பண்ணாங்க அட்டன் பண்ணிட்டு போயிட்டு திரும்பி ஒரு பத்து நாள் கழித்து திரும்பி என்னோட காண்டாக்ட் பண்ணிவிட்டு சார் எங்களுக்கு இந்த ஹிப்னோ ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படி சொல்லிடுறாங்க சரி வர சொன்னேன் அவங்க மூணு சகோதரிகள் மொத்தம் மொத்தமாக வந்தாங்க அவங்க வீட்டில் முதலே அஞ்சு பெண்கள் ரெண்டு ஆண்கள் இருக்கிறாங்க மொத்தம் ஏழு பேர் இருக்கிறாங்க இந்த நிலையில் வந்து அந்த பெண்ணு வந்து ஆறாவதாக கன்சீவ் ஆகி அதாவது ஆறாவது பெண்ணாக அவங்க வீட்டில் பிறந்துச்சு அப்போது அந்த பெண்ணுக்கு வந்து அந்த பெண்ணை வந்து அவங்க அந்த மூணு பேர் உள்ள வந்து உட்காந்துட்டு அவ்வளோ கதறி கதையை அழுகிறாங்க எங்கள் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்குது எங்களால் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையை அழுதுட்டு கதவை சாத்திட்டாங்க எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிவு வரைக்கும் யாரையும் நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்களோட முழுமையாக ஆலோசனை பண்ணி கிட்டத்தட்ட அவர் ரெண்டு மூணு மணி நேரம் அவங்களுக்கு ஆலோசனை பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த அம்மா அந்த பெண்ணுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறபோது அந்த பொண்ணுக்கு வந்து ஆள் மனசுக்குள்ளே போய் நான் பேசுகிறேன் அந்த பொண்ணுடைய ஆள் மனசுக்குள்ளே பேசுகிறேன் அந்த பொண்ணு ஐஏஎஸ் அதிகாரியான மாதிரி ஒரு ரொம்ப ஒரு கற்பனையில் இருக்குது அப்போ அந்த பொண்ணை வந்து உங்கள் அம்மாவோட வயிற்றுக்குள்ளே கருவாக குழந்தையாக இருக்கிற போது எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சு வயசு நாலு வயசு மூணு வயசு ரெண்டு வயசு இப்போது உங்கள் அம்மாவோட வயிற்றுக்குள்ளே கருவாக எட்டு மாத குழந்தையாக இருக்க நீ எப்படி இருக்க உங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்காங்களா உனக்கு வெளிச்சமாக இருக்கா இட்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி போட்டு நான் அந்த பொண்ணு கூட நான் பேசுகிறேன் ஆள் மனசு கூட நான் பேசுகிறேன் ஆள் மனசு கூட பேசுகிற போது அந்த பொண்ணு அது வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்த பொண்ணு அப்போ சொல்லிவிட்டு அப்படியே அதாவது மூணு மாத குழந்தையாக வைத்துக்குள்ளே கருவாக இருக்கிற போது அது எப்படி பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத வெளியில் இப்போ அந்த பொண்ணு எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போது முப்பத்தி நாலு வயசு முப்பத்தி நாலு வயசில் மூணு வயசில் மூணு மாத குழந்தையாக இருக்கிற போது என்ன பாதிச்சதோ அதையே வெளிப்படுத்துகிறாங்க எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அதாவது மூணு மாதமாக நான் இருக்கேன் எங்கள் அம்மா என் மேலே அன்பு செலுத்தலை என்னை கொல்லணும் முயற்சி பண்ணிவிட்டு யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி போட்டு எதையோ சாப்பிட்டாங்க என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு நான் கேட்குற மாத்திரை வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது ஆழ்மனன்ஸ்குள்ள சொல்லுது ஏன் என்னாச்சு ஏன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே கதறி அழுகுது நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் வீடியோ ஆதாரம் இருக்காது அந்த பொண்ணு அப்படியே கதறி அழுகுது அப்படியே எனக்கும் அவங்களுடைய சகோதரிகளுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஏடா இப்படி அழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பி அதான் நீங்கள் உங்களுக்கு உயி உயிரோடு பிறந்துட்டிங்க இல்லையா இந்த பூமிக்கு வந்துட்டீங்க இல்லையா இனி எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க அழுகுறீங்கட்டா இல்லை அந்த விஷம் உள்ளுக்குள்ளே வந்துச்சு நான் வாயை மூணு மூடிட்டேன்னு சொல்லி வாயை மூடி அப்படியே அழுத்தி காட்டும் இந்த நிகழ்வை பார்க்குற போது ஒவ்வொருத்தருக்கும் கூட ஒரு நிலை இருக்குமா ஆள் மனசுக்குள்ளே இப்படியெல்லாம் கூட பதிவு இருக்குமா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படுற நிலை ஏற்படும் அப்போ அந்த பொண்ணு ஒரு சொன்னேன் நீதான் படைச்சிட்டிங்களா அப்படிங்கிற போது உள்ளே வந்துச்சு என்னை என் மேலே அன்பு இல்லாமல் பாசம் இல்லாமல் என்னை எங்கள் அம்மா கொலை பண்ணுறதுக்கு கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி யாரோ சொன்னாங்க பக்கத்து வீட்டுக்கார சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு எதையோ சாப்பிட்ருக்கா அப்புறம் அதுக்கு பின்னால் அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணுக்கு மேலும் சிகிச்சை கொடுக்குற போது அந்த பொண்ணுக்குடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா அதுதான் முக்கியங்க அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை பாதிக்கப்படும் சொன்ன இல்லையா தாயுடைய வயிற்றுக்குள்ளே கருவாக இருக்கிற போது குழந்தை மன ரீதியாக பாதிக்கப்பட்டால் அந்த குழந்தையின் எதிர்கால வாழ்க்கையை பாதிக்கப்படும்ங்கிற கான்செப்டே இங்கே தான் நான் உருவாக்கினேன் முப்பத்தி நாலு வயசாயும் அந்த பெண்ணு இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணல பருவத்துக்கு வரவில்லை மிகப்பெரிய கொடுமை அந்த பொண்ணை பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு பத்து வயசு குழந்தைக்கு தாய் இருக்கிற மாதிரி அந்த உடல் உடல் அமைப்பு இருக்குது ஆனால் அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணலை சென்னையில் பல மருத்துவமனைக்கு போய் அவங்க சோதனை பண்ணி ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்த்து சிகிச்சை எடுத்து பல ஆயிரங்கள் செலவு பண்ணியும் அந்த பொண்ணுக்கு கர்ப்பப்பை இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்கும் கூட அந்த டாக்டர்னால் முடியல ஏன்னா அந்தளவுக்கு அந்த உறுப்பு ஸ்கேன்லேயே தெரியாத அளவுக்கு ஒரு ஒரு சுருங்கி போயிருக்கு அதாவது அந்த இல்லாத நிலை அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு மருந்து மாத்திரை மட்டும் எழுதி கொடுப்பாங்க சாப்பிடுங்க அப்படின்னு மட்டும் அனுப்பிச்சி விட்டுருவாங்க இதுக்கு ஏதாவது இந்த ஹிப்னோ மூலிமா தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லி போட்டு தான் எங்கிட்ட வந்தாங்க அப்போ அந்த பொண்ணுக்கு நான் வந்து எல்லாம் முடிச்சுட்டு முடிக்கிற போது முடிக்கிறதுக்கு முன்னால் அந்த பொண்ணுடைய பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு சரி இந்த பொண்ணுக்கு ஏன் இப்படி இருக்குது இப்போ இந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணல அப்போ ஏஜ் அட்டன் பண்ணாமல் பருவத்துக்கு வராமல் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போன ஜென்மத்துக்கு அவங்கள நான் கொண்டு போனேன் போன ஜென்மத்தில் அவங்க எப்படி இருந்தீங்க என்ன அப்படி சொல்லி போட்டு நான் அவங்கள ஆழ்ந்தலை கொண்டு போகிறபோது போது போன ஜென்மத்தில் அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு மிராஸ்தார் ஒரு ஜமீன்தார் வீட்டில் ஒரு பெண்ணாக பிறந்திருக்குது ஒரே பெண்ணாக பிறந்திருக்குது அப்போ அந்த பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மை சார்ந்த ஒரு கடுமையான நோய் அந்த பெண்ணுக்கு இருக்குது அது திருமணமே செய்ய முடியாத ஒரு நிலை அந்த பெண்ணுக்கு போன ஜென்மத்தில் இருக்குது அப்போ அந்த பொண்ணும் பெரிய பெரிய பெண்ணாக ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆகி திருமணம் யாரும் பண்ணிக்கல ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி போட்டு திருமணம் பண்ணிக்கல அப்போது அந்த அந்த பெண்ணுடைய தந்தை அறிவிக்கிறாரு அதாவது என் பெண்ணை திருமணம் பண்ணிவிட்டால் என்னுடைய ஜமீன்தார் அத்தனை சொத்தையும் அவன் அந்த அவருடைய மாப்பிள்ளை பேரெலாம் நான் எழுதி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் சொல்கிறாரு அதை நம்பிட்டு ஒருத்தர் வந்து சொத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு திருமணம் பண்ணிக்கிறேன்னு போட்டு ஒருத்தர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு திருமணம் பண்ணிட்டு ஒரே வாரத்தில் அவர் பெண்மையே இல்லாத ஒரு பெண்ணு கூட எப்படி வாழ்றது சொத்து பணம் மட்டும் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த பொண்ணை விட்டுட்டு ஓடிடுறாரு இப்போ அந்த பொண்ணு திருமணமாயும் தனிமையில் தான் இருக்குது இந்த சுச்சுவேஷனில் இதுதான் போன ஜென்மத்தினுடைய அந்த பொண்ணுடைய நிலை இப்போது இந்த ஜென்மத்தில் பாருங்களேன் இப்போ அந்த பொண்ணுக்கு ஏஜ் அட்டன்மெண்டில் திருமணம் செய்ய முடியல திருமணம் செஞ்சாலும் அந்த பொண்ணு குழந்தையெல்லாம் பார்த்துக்க முடியாது இந்த சு போன ஜென்மத்துக்கு இந்த ஜென்மத்துக்கு எவ்வளோ தொடர்பு இருக்குதுங்கிறத கொள்ள வேண்டும் இந்த திகிச்சையை முடிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு நான் வந்து கடைசியில் சொல்லக்கூடிய அந்த ஃபைனல் கருத்து என்ன அப்படின்னா அதாவது உங்களுடைய பிரச்சனை வயிற்றுக்குள்ளே அம்மா வயிற்றுக்குள்ளே கருவாக இருக்கிற போதே மூணு மாதத்துக்குள்ளே உங்கள் அம்மா மனம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது இந்த குழந்தை ஏன் பிறந்தது பிறக்க போகுது இதுவும் பிள்ளையாக பிறந்துட்டா நம்மளோட குடும்பத்தை மிக்க கஷ்டமாடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் ஆலோசனை கேட்டிருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இது இதுக்கு இப்படி வந்து ஒன்றை வயிற்று சேர்ந்துருக்குது இது முதல்லையே இத்தனை குழந்தையை பத்தாதா இது எதுக்கு இந்த குழந்தைய வச்சுருக்க முதல்ல போய் ஏதாவது வாங்கி மாத்திரை வாங்கி சாப்பிட்டு இது அழிச்சிரு இது கொன்று அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதை எல்லாம் இவங்க அம்மா பேசுனது எல்லாம் அந்த வயிற்றுக்கு இருக்கிற குழந்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறது அதனால தான் அதனுடைய மனசுக்குள்ளே பாதிச்சிருக்குது மனசுக்குள்ளே பதிவாக இருக்குது அதை ஆள் மனசுக்குள்ளே பேசுகிற போது அந்த தான் அது சொல்லியிருச்சு மேலே அன்பே இல்லை என்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணு சாப்பிட்டா மருந்து சாப்பிட்டா அப்படின்னு மாத்திரைங்கிறது விஷம் இல்லையா அதை சொல்லுது விஷம் உள்ளுக்கு வந்துச்சு அதை நான் வந்து வாயை மூடிவிட்டேன் அதனால நான் உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதாவது அந்த குழந்தை மூன்று மாத காலத்தில் சரியாக மூ கருவில் மூணு மாதமாக இருக்கிற போது தான் அந்த ஜெனட்டிக் குறுப்புன்னு சொல்லுவாங்க பிறப்பு உறுப்புகள் ஆனா பெண்ணா அப்படிங்கிற பிறப்பு உறுப்புகள் வெளித்தோற்றத்தில் பெண்ணாக தோண்டிவிட்டது அதாவது மார்பகலும் பெண்ணுறுப்பும் தோன்றிடுச்சு அந்த அந்த தோன்று பின்னால் அடுத்தது வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த கர்ப்பப்பை தோன்றுனா தான் அந்த பெண்ணுங்கிற முழு அடையாளம் உருவாகும் அந்த நேரத்தில் தான் அந்த மாத்திரை சாப்பிட்டு அந்த பாதிப்பு வயிற்றுக்குள்ளே போய் அந்த கர்ப்பப்பையே உருவாக்காமல் அதாவது வளர்ச்சி அடையாமல் தடுத்து விட்டது இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ கர்ப்பப்பை யார் ஒருவருக்கு நிறையா வேலை செய்தோ அவர்களுக்கு தான் இந்த மாதவளுக்கு சரியாக மாதம் மாதம் உருவாகும் அந்த மாதத்துக்கு ஒருக்காக அந்த கழிவுகள் வெளியேற்றம் நடை நடைபெறும் இப்போ இந்த பொண்ணும் கருப்புப்பை இல்லை அப்புறம் எப்படி வயசுக்கு வர முடியும் எப்படி பருவத்துக்கு வர முடியும் அந்த மாத மாதமான அந்த கழிவுகள் வெளியேற்றும்போது நடைபெறாது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கிடச்சி சொல்லி அனுப்பிச்சேன் இனி நீங்கள் எத்தனை செலவு செய்தாலும் உங்களுடைய உடலை அந்த பருவத்துக்கு வர வச்சு நீங்கள் திருமணமெல்லாம் செய்ய முடியாது அப்படியே உங்களை ஒருவன் திருமணம் செய்து கொண்டால் உங்களிடம் இருக்கிற நகை பணத்துக்காக ஒருத்தன் திருமணம் பண்ணிக்குவான் பண்ணிவிட்டு உங்களுக்கு பொருளை தூக்கிட்டு ஓடிடுவான் தயவுசெய்து நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நான் சொல்லி ரொம்ப மன வருத்தத்தோடு நான் சொல்லி அனுப்பிச்சேன் எனக்கே மனசுக்கு வேதனையாக இருந்தது கண்ணு முன்னால் ஒரு பெண் நல்லா ஒரு நல்ல உள்ள நல்ல ஞானம் உள்ள ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஒரு தாயினுடைய வயிற்றுக்குள்ளே கருவாயிருக்கிற போது ஏற்பட்ட போது எவ்வளோ கஷ்டம் இந்த நிகழ்வு சிகிச்சை கொடுக்கற போது அவருடைய தக அவர் சகோதரியை வச்சே நான் வீடியோ எடுத்து நான் இது பண்ணியிருக்கேன் என்னுடைய பயிற்சி வகுப்புலெல்லாம் நான் இதை ஒவ்வொருத்தருக்கும் போட்டு காட்டுவேன் அந்த குறிப்பிட்ட அந்த காட்சியை மட்டும் காட்டுவேன் அவ்வளோ ஒரு மனசுக்கு வேதனை அடையக்கூடிய ஒரு செயலாக இந்த சிகிச்சை வந்துவிட்டது இதுபோல் உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களும் உங்கள் நண்பர்களுக்கும் மன ரீதியான பாதிப்புகள் இருந்தால் நீங்கள் என தொடர்பு கொள்ளுங்கள் அற்புதமான சிகிச்சை இருக்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் உங்களால் அவர்கள் பயன்பெற்றால் நீங்கள் புண்ணியம் செய்தராவீர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வோம் நன்றி வணக்கம்